பத்தனை வேஷ்டி சட்டை எப்படி இருக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அப்படியே சூப்பரா எரியுது அடுப்பு. அம்மா அந்த பக்கம் பொங்கல் வைக்கிறாங்க, சூப்பரா இருக்குல்ல. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ 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 பொங்கலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன விலாக பார்க்க போறோம்? இன்னைக்கு மாட்டு பொங்கல், மூணாவது நாள் பொங்கல். சாரி, உங்க கணக்கு படி ரெண்டாவது நாள் பொங்கல். என்ன இது, இவங்க மூணாவது நாள் பொங்கல் சொல்கிறாங்க பார்க்குறீங்களா? ஆமாம், நாங்கள் போகி பொங்கல், தைப்பொங்கல், மாட்டு பொங்கல், மூணு பொங்கலும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாட்டு பொங்கலை கிராமத்து ஸ்டைலில் கொண்டாட போகிறோம். நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கோம், நீங்கள் பார்ப்பீங்க எந்த எப்படி இவங்க வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்பீங்க. மாட்டு பொங்கல் எப்படி தெரியுமா இருக்கும்? மாட்டு வண்டியெல்லாம் பூட்டி அப்படியே ஊரே ஒரு ரவுண்டு வரும், செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நேற்று நாங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு வந்து வேலையெல்லாம் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும். நேற்று பொங்கல் வச்ச முன்னாடி இங்கே பாருங்கள், அடுப்புலாம் ரெடியாகவே இருக்குது. அப்புறம் அம்மா வந்து மஞ்சக்கிழங்கு பூசணிக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அடுத்து நம்ம வீட்டில் என்னென்னலாம் வேலை செய்ய போகிறாங்க அப்படின்றத வீடியோவில் பாருங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி என்னெல்லாம் சேட்டையெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ நம்ம வண்டி இருக்கு இல்லையா, நம்ம வீட்லேயும் ஒரு ஜீவன் வண்டி, என் பொறுப்பு அது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வண்டி கழுவ போகிறேன். பட்டு வந்து பொறுப்பே இல்லை கொஞ்சம் கூட, நான் தான் போய் வண்டிலாம் கழுவ போகிறேன். ஏன்னா இன்றைக்கி மாட்டு பொங்கல் இல்லையா, வண்டிலாம் கழுவணும், டிராக்டர் லாரி அவங்க என்ன வச்சுருக்காங்க மாட்டு வண்டி கத்துறோம். தண்ணி இருக்குது பட்டு சொன்னாங்களா, போதும் பட்டு, நீ மாட்டு பூசை போடாத பட்டு. மெயினாக இந்த இடத்துல பொட்டியா, இங்கே போ, இங்கே போ, இங்கே போடணும் பட்டு. ஓகே, எல்லாம் அறுத்துட்டியா பட்டு? என்னை கூப்பிட வேண்டியது என்ன, வீட்டுக்கு போயிட்டு வண்டியெல்லாம் கழுவி வர்றதுங்காட்டி அம்மா இங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா வந்து மூணு நாள் எமகண்டம், ராவு காலம் எமகண்டம். அம்மா ராவு காலம் மூணு நாள், நாலு மணிக்கு முடிஞ்சதும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட. அதனால எல்லா வேலையும் முன்னாடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் பொங்கல் வைக்க ரெடியா இருக்கும். நாலு ஆயிடுச்சுன்னா டைம் கரெக்டா இருக்கும் இல்லையா, அதனால எல்லாமே கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. ஓகே ஓகே, பக்காவா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கோலம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பொங்கல் சாப்பாடு கையிலாம் பொக்கும் அதனால சிசரால பறிக்கலாம். பட்டு இலை பறிச்சுட்டேன் போது, எத்தனை பறிச்சிருக்கா? எரியுது ஒரு பத்து, எரியுது பத்து இலை இருக்கு. மூணு இலை தான் இல்ல, பட்டு வீட்டுக்கு ஒரு அஞ்சு இலைமா, நம்ம வீட்டுக்கு மூணு, அவங்க வீட்டுக்கு ஒரு அஞ்சு. இதுதான் வந்து என்னோட வண்டி, என்னோட வண்டியை பட்டு வந்து கழுவி அழகாக பல பல பலன்னு ஆக்கி வச்சு பூசை போட்டுலாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு எல்லாமே, நாங்கள் எங்கே போனாலும் நம்ம வண்டியும் கூட வந்துடுவார். ஸோ இந்த வண்டியை வந்து நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்க என்னோட வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
பட் அம்மா அந்த மஞ்சள் கொத்துலாம் பிரித்து அழகாக பானையை சுற்றி முடி போடுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து கற்றுக்கண்ண. சரி, பொங்க பானி அடுப்புல வைக்கலாமா? அடே ஒரு இது போடுங்க. வேஸ்டில ஊத்திங்கயா? வேஸ்டில ஊத்திங்க. நடைய வா, விளக்கு இருக்கு பக்கல. அம்மா பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மா தான் படைக்கிறாங்க. பொங்க பானை வைக்கிறதுக்கு முன்னாடியும் படைக்கணும், பொங்க பானை இறக்கிட்டும் படைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பட்ட சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கறது இல்ல, அதுக்கு பிறகு செய்ய கூட மாடா. நான் சாப்பாடு எல்லாம் முடிச்சிட்டேன். அப்ப இந்த வேலை ஓ வேலை இல்லையா? அம்மா செய்வாங்க, நான் பாப்பேன். அதான் ஆமா பாப்பா, நான் வேலை செய்வேன் பாப்பா. அடுப்பை பற்ற வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். முறையாக இருக்குது பானைலாம். இது பேர் தான் வர்ணக்கோள். மாடுலாம் மிரட்டுவாங்கள்ல, இதான் வர்ணக்கோள். இங்கே பாருங்கள், இது வந்து கத்தியாலே அழகாக வரைஞ்சி அப்பா இது பண்ணியிருக்காங்க, சீவிருக்காங்க. அதான் ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்க அப்படியே சூப்பராக எரியுது அடுப்பு. பட்டு என்னம்மா பண்ணிச்சே? மாட்டு பொங்கல் பால் பொங்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கேட்பாங்கல்ல பால் பொங்குச்சான்ட்டு, அதான் இதான். பால் பொங்குச்சுன்னா அவங்களுக்கு காசு தரணும். பொங்கலோ, இந்த துடுப்பு ஸ்பெஷலாக பொங்கல் தொழுவதற்காகவே செஞ்சது ஆசாரிகிட்ட இருந்து. பொங்கலோ 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 ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் அப்பா வந்து வர்ணக்கோள் ரெடி பண்ணுறாரு. மாடு மிரட்டுறதுக்கு இந்த வர்ணக்கோள் வச்சு தான் ரெடி பண்ணுவாங்க. முதல்ல அடுப்பில் போட்டு சுட்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அழகாக அதை வந்து தோலெல்லாம் கீச்சி எடுப்பாங்க. அம்மா அந்த பக்கம் பொங்கல் வைக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல, இன்னும் வேறு பத்தலையா? ஆ இதோ வரம்மா. இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள், கரும்பு இருக்குது பார்த்தீங்களா? ஒன்று செங்கரும்பு இருக்குது, இன்னொன்று நாட்டு கரும்பு இருக்குது. செங்கரும்பு பக்கத்தில் நாட்டு கரும்பு ஒன்று இருக்குது. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இப்போ படைக்க வேண்டிதான். படைச்சி முடிச்சுட்டு இப்போ மாடு மிரட்டுற இடத்துக்கு போகணும். அப்புறம் அங்கே போய் தாங்க ஆட்டமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வத்சனுக்கு வேஷ்டி சட்டை எப்படி இருக்குது சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேய் செம்மையாக இருக்காரு அப்படியே. என்னப்பா பா பா, அவங்க பின்னாடி ஒரே கலாட்டாவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஒன்று சொல்கிறாங்க, பட்டு ஒன்று செய்யுது, ஜாலியாக இருக்குது. அம்மா பொங்கல்லாம் இறக்கிட்டீங்களா? எங்க கட்டு என்னப்பா என்னப்பா என்னப்பா? பொங்கலோ பொங்கல். அடுப்புக்கெல்லாம் காட்டு, அடுப்புக்கெல்லாம் காட்டு, அடுப்பு பொங்கல் பானையெல்லாம் அழகாக இறக்கி வச்சுருக்காங்க.
எங்கடா போற வத்சன்? பொங்கலோ 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 பொங்காடு பண்ணிட்டு பொங்காடு பண்ணலாம். பொங்கலோ 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 டிராக்டர்ல போக போறோம். சின்ன வயசுல நம்ம மாட்டு வண்டி டிராக்டர் எல்லாம் போக முடியும். ஸோ அதே மாதிரி நாங்க இப்ப போக போற பழைய சின்ன வயசு மாதிரி எல்லாம் இப்போ நீங்க வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஊர் ஃபுல்லா அப்படியே வண்டியில போயிட்டு அப்படியே சுத்தி ஜாலியா பட்ட இரு நானும் வர நானும் வர வண்டி எல்லாம் நிறுத்திட்டு இங்க வந்து படைப்பாங்க. இங்க பேர் எவ்வளவு டிராக் நிக்குது பாரு. பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் வண்டி ஆன் ஆயிடுச்சு. புடிச்சுக்கோ பிரான்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஜாலியா இருக்கு. கிராமத்து பொங்கல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா நீங்க? பாத்தீங்கன்னா நல்லா ரசிச்சுக்கிட்டே இருங்க. பட் என்ன பண்ண போற பலூன் வச்சியா? பிரான்ஸ் இந்த பலூனை தூக்கி நான் ஒரு டிராக்டர் மேல அடிக்க போறோம். நீ போய் அடிச்சு நம்ம மேல திருப்பி அடிப்பாங்க. எப்படி இருக்கு பாத்தியா? நிறைய வண்டி வந்துகிட்டே இருக்குது. அப்படியே வண்டி, மாட்டு வண்டி, டிராக்டர், லாரி, என்னென்னலாம் விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்களோ அந்த வண்டி எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. நீங்க பாரு, அப்படியே பின்னாடி சுத்தி சுத்தி பாருங்க. சுட்ட வடையா உளுத்த வடையா? உளுந்த வடை. மழுதாவூர் பக்கிரிப்பாளையம் எல்லாம் பண்ணிடுங்க. பாய் பாய் பாய். பட்டு வந்து வடை சாப்பிட்டுட்டே கேமரா எடுக்கிறாங்க. பாய், நாளைக்கு ஒரு சூப்பரான